உலகம் முழுவதும் 100,000 பேருக்கு வைரஸ் பரவ வெறும் 4 நாட்களே ஆகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவை பொறுத்தவரை பாதிப்பு அதிகம் என்றாலும் இந்தியா இந்த கொரோனா பாதிப்பை எதிர்த்து வென்றுவிடும் எனவும் WHO கூறியுள்ளது. கொரோனா வைரசால் மொத்த புவியும் மாஸ்க் அணிந்து கொண்டு மூச்சுவிட திணறிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வைரசின் தாக்கம் மிக வீரியமாக உள்ளது. உலக அளவில் 350,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 16,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் வளர்ந்த வல்லரசு நாடு முதல் வளரும் நாடுகள் வரை தவித்து வருகின்றன. உலகின் மொத்த நாடுகளும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளன. நாட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியேற தடை விதித்து பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இதே நிலைதான் இந்தியாவிலும் நிலவுகிறது. இதுவரை 440 மேற்பட்டோர் வைரசால் பாதிக்கப்பட்டு 7 உயிரிழந்துள்ளார்கள். அனைத்து மாநில எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள 30 ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 548 மாவட்டங்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வைரஸ் பரவுதலை தடுக்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா வைரசுக்கு எதிராக இந்தியா சிறந்து விளங்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய WHO-வின் நிர்வாக இயக்குநர் மைக்கேல் பேசுகையில், பெரியம்மை போலியோன்னு 2 பெரிய கொடிய நோய்களை ஒழிச்சதுல இந்தியா உலக நாடுகளையே வழி நடத்துச்சு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய திறன்கள் இருக்கு. அதே சக்தியோட கொரோனாவையும் எதிர்கொள்ளும். சமூகங்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைஞ்சு பணியாற்றும் போது உலகத்தோட அனைத்து நாடுகளும் மிகப்பெரிய திறன்களை தன்வசமாக்கிக் கொள்ளுது. சீனாவை போல இந்தியாவும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடா இருக்கு. எதிர்காலத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல COVID-19 வைரஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பொறுத்திருந்துதான் தீர்மானிக்கணும். பொது சுகாதார மட்டத்தில் இந்தியா தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். அனைத்து உலக நாடுகளும் வைரஸ் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உள்ளதாகவும் நோயின் பரவலின் பாதையை மாற்றுவது இன்னும் சாத்தியம் என்றும் கூறியுள்ளார். இவரை தொடர்ந்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ், கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க முதல் 100,000 பேர்கிட்ட பரவுறதுக்கு 67 ஆகியிருக்கு. 2வது 100,000 பேருக்கு பரவ 11, 3வது 100,000 பேருக்கு பரவ வெறும் 4 தான் ஆகியிருக்கு என்று வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.